இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூன்று வேடங்களில் நடித்த ஹீரோக்களோட படங்களை பற்றி தான். அதில் முதல் படம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் முன்னோடியாக இருக்கிற நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவருடைய முதல் படம், அதாவது மூன்று வேடங்களில் அவர் நடித்த முதல் படம் பலே பாண்டியா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் வந்து மூன்று வேடங்கள் நடிச்சிருப்பாரு, வில்லனாக நடிச்சிருக்க எம்ஆர் ராதா இரண்டு வேடங்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட சுவாரஸ்யம் இந்த படத்தில் இருக்குது. பிஆர் பந்துலு தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார். காமெடி வந்து கலக்கலோ கலக்கல் அப்படி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம், இத்தனைக்கும் டிவியில் போட்டபோது கூட மெகா ஹிட்டான படம் அப்படின்னா பலே பாண்டியா தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹிட்டு மூவி. இதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் மூன்று வேடங்களில் தெருக்க விட்டுருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களில் தான் தெய்வ மகன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம தல அஜித் நடித்த வரலாறு படத்துக்கெல்லாம் இதுதான் கொஞ்சம் முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் மூன்று வேடம் நடிச்சிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டருக்கு வந்து முகம் வந்து விகாரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தன்னோட குழந்தைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விகார முகம் வந்துடக்கூடாதுன்னு பதிவு வச்சுட்ருப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள், இரட்டையர்கள் பிறப்பாங்க. அதில் ஒரு சிவாஜிக்கு பார்த்திங்கன்னா முகம் வந்து விகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நடக்க போகிற மன போராட்டங்கள் தான் இந்த தெய்வ மகன் படத்தோட கதை. படத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு பஞ்சமே இருக்காது, அப்படிப்பட்ட நடிப்பை கொடுத்து பிரித்து இமைஞ்சிருப்பார் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த நடிப்புக்காக பல விருதுகளை வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே தான். அவருடைய திரிசூலம் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட சிவாஜிக்கு வந்து 200வது படம். ஆனால் 200 நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பேக்கேஜாக இருக்கும், கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுன்னு ஆக்ஷன் ஸ்க்ரீன் பாவா படம் ஆரம்பிச்சு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே சமயம் எமோஷனலான சீன்ஸும் இருக்கும். எல்லாத்துலேயுமே சிக்ஸ் நடிச்சிருப்பார் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூன்று வேடங்கள் நடித்த மூணாவது படம். மொத்தம் மூன்று படங்களில் வந்து அவர் வந்து மூன்று வேடங்கள் நடிச்சிருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி பலே பாண்டியா, தெய்வ மகன், திரிசூலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த லிஸ்ட்டில் வர்றாரு. அவருடைய மூன்று முகம், இந்த படத்தை பற்றி கேள்விப்படலாம் இருக்க மாட்டோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வெற்றி படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் வர மற்ற காட்சிகளை விட ஃப்ளாஷ்பேக் வந்து அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பை கொடுத்துருக்கும். மூன்று முகம் அப்படின்னாவே நமக்கு வந்து மற்ற சீன்ஸ்லாம் பெருசாக ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அலெக்ஸ் பாண்டின் அப்படின்னு கேரக்டரில் வந்து தெரிக்க விட்டுருப்பார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சாமி படத்தில் வர விக்ரமையும் சிங்கம் படத்தில் வந்த சூர்யாவும் பார்த்து எல்லோரும் மிரள்றாங்க. இப்படிப்பட்ட ஆக்ரோஷமான வேகமான ஒரு போலீஸை பார்த்ததே இல்லைன்னு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்னா இந்த அலெக்ஸ் பாண்டிய கேரக்டர் சொல்லலாம். அதுவும் ரஜினிக்கும் அந்த படத்தை வில்லா நடித்த செந்தாமரிக்கும் நடக்கிற அந்த வார்த்தை போடுறதுக்கு பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா கூட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து அப்படிப்பட்ட விறுவிறுப்பை கொடுக்குற படமாக இருக்கும். நம்ம வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு தான் அந்த மூன்று முகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச படம், இந்த படத்தை பார்க்காதவங்களும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு படம் உலகநாயகன் கமலஹாசனோட அபூர்வ சகோதரர்கள். இன்றைக்கி வந்து எல்லோரும் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, பேன் இண்டியா ஹிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அன்னைக்கே 30 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் அவர்கள் சாதிச்சார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று கேரக்டரில் எப்படி மூன்று முக படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் வந்து பேசப்பட்டுச்சோ அது மாதிரி குள்ளமாக நடிச்சிருந்த அப்பு கேரக்டர் வந்து வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஏன்னா இந்த கேரக்டருக்காக கமல் பண்ண நிறையா விஷயங்கள் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை மற்ற ஹீரோக்கள் ரீமேக் பண்ணுறதுக்கே வந்து முடியாத விஷயமா இருந்துச்சு. இதனாலேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆல் இண்டியா லெவலில் இந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் கமல் நடித்த அந்த குள்ள அப்பு கேரக்டர் தான். அதே மாதிரி இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவல். இளையராஜா பிஜிஎம்ல பின்னி பெறந்தார். ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த அபூர்வ சகோதரர் படத்தை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலே ஓடி பெரிய வசூல் வேட்டையை நடத்தின படம் தான் அபூர்வ சகோதரர்கள். கமல் மூன்று வேடங்களையும் வந்து கலக்கியிருப்பார். ஓப்பனிங்கில் வந்து ஒரு போலீஸாக வருவார், அவர் 10 நிமிஷம் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் ராஜாவாகவும் நம்ம குள்ள கமல் அப்புவாகவும் வந்து கலக்கியிருப்பார். ஸோ இதுதான் இந்த நம்ம ஹீரோக்கள் மூன்று வேடங்களில் நடித்த படங்களோட லிஸ்ட்டோட முதல் பாக வீடியோ.
விரைவில் இரண்டாம் பாக வீடியோ வரப்போகுது. அதில் மற்ற ஹீரோக்கள்லாம் யார் யார் மூன்று வேடங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் பற்றி கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.